ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரி கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மேகியை வச்சு ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. ரொம்ப சீஸியாக அட்டகாசமாக ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதை பாருங்கள், பார்க்குறதுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து எவ்வளோ அழகாக சீஸியாக இருக்குது. அதே மாதிரி கீழே பார்க்கும்போது நல்ல முறுமுறுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? மேகி பால்ஸ் செய்கிறதுக்கு நான் 2 பாக்கெட் மேகி நூடுல்ஸ் எடுத்துருக்கேங்க. நம்ம வழக்கம் போல் 2 பாக்கெட்டுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். 2 பாக்கெட்டுக்கு தகுந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துட்டேங்க. இப்போ தண்ணி கொதிச்சு வரட்டும். தண்ணி கொதிச்சு வரும்போது 2 ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து நம்ம இந்த மேகி பால் செய்யும்போது நல்லா முறுமுறுன்னு சூப்பராக வரும், அதுக்காக ஆயில் கொஞ்சம் சேர்த்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 1 கால் கப்புக்கு நான் ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துக்கிறேங்க. சின்ன சின்னதாக சீவி வச்சுருக்கிற கேரட் 1 கால் கப்புக்கு. இப்போ 2 பாக்கெட்டு மேகி நூடுல்ஸ்க்கு பவுடர் தருவாங்களோ அதையும் சேர்த்துக்கலாங்க. 2 பாக்கெட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த நூடுல்ஸ் நான் இப்போ உடச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி, அப்போ தான் நம்ம எடுத்து செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை அதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நூடுல்ஸ் நமக்கு நல்லா வெந்து வரட்டுங்க. நம்ம வழக்கம் போல் மேகி நூடுல்ஸை வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செஞ்சாச்சிங்க. அடுத்தது இது கொஞ்சம் சூடாகட்டும். சூடான பிறகு மேகி பால்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பனையாரக்கல் எடுத்துக்கலாங்க. இதில் ஆயிலெலாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயிலெலாம் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம ரெடியாக செஞ்சு வச்சுருக்கிற இந்த மேகியை எடுத்துக்கலாங்க. கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பாலாக இதில் நம்ம இப்படி போட்டுக்கலாங்க. மேலே கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வைக்கிறது கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் வச்சு எடுத்து வந்துடலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மேகி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கெச்சப் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்கிற இந்த கெச்சப்பை நல்லா இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கேரட் இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேங்க. கேப்சிகத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். கேரட் எல்லாத்தையும் வச்சாச்சுங்க. அடுத்தது நம்ம கேப்சிகத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக இப்படி வச்சிடலாங்க. இப்போ கேப்சிகத்தையும் அடுக்கி வச்சுங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக சில்லி ஃப்ளெக்ஸை லைட்டாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக ஹெர்ப்ஸு, கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது இந்த மாதிரி சீஸ் எல்லாம் சீவி வச்சுருக்கேங்க. இது மேலே நம்ம அப்படியே தூவி விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேங்க. லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு லிட்டு வச்சு மூடிடலாங்க. மூடிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சுங்க, திறந்து பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய மேகி பால்ஸ் நல்லா சீஸியாக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த டேஸ்டியான மேகி சீஸ் பால் பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.